यस्यवाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् अयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। वासुदेवनमनप्रियान्दया वासदेशगदजान्नयाश्रयान् कौशिकान्वयभुवस्त्रयी शिरो देशिकान्वयमुपाश्रयामहे। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुने यन्नमामितम्। स्वादयन्निह सर्वम् सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இதற்கு முன்பு 53-54 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். 53 ஸ்லோகத்தில் மம நாத யதஸ்தியோஸ்மியஹம் சகலம் தத்தித வைவ மாதவான் நயதஸ்வமிதி பிரபுத்ததீ அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே என்பதாக அருளி செய்த மமநாத யதஸ்தி யோஸ்மியஹம் சகலம் தத்தி தவைவ மாதவ, என்னுடையது நான் என்னுடையது என்பது எவையவை உண்டோ அவையெல்லாம் உன்னுடையதே, ஆகையால என்னுடையதுன்றது ஒண்ணுமே கிடையாதுன்றத சொல்லி சொன்னார். சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்த தீஹி அதவா கென்னு சமர்ப்பயாமிதே. இன்றைய தினத்திலே அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிட்டி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். என்ன பாக்கியம் என்று கேட்டால், ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கிறது, அதுதான் பெரிய பாக்கியமா. என்ன ஞானம் ஏற்பட்டிருக்குன்னா, நான் எனக்கு உரித்தேன் அல்லன் என்கிற ஞானம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நான் உனக்கே உரித்தேன், உன்னுடைய அடிமை நான், உன்னுடைய சேஷபூதன் நான், உனக்கு தாசன் நான் என்று இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எனக்கு இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சுகிருதம் பண்ணிருக்கிற ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது சுதினமாக ஆச்சு என்று ஒரு எண்ணம். இது யாரால கிடைச்சது அப்படின்னு கேட்டா, இதுவும் அவனே கொடுத்ததுதான், அது வேற யாரும் கொடுக்கல. இந்த ஞானத்தை இன்னைக்கு ஏற்படுத்தினது அவன்தான். எத்தனையோ எத்தனையோ நாளா நாமளும் எப்படி எப்படியோ எல்லாம் பிறக்கிறோம், இத்தனை ஜென்மா எடுத்தும் கூட நாம அவனுக்கு அடிமைன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நமக்கு நாமே இருக்கோம், நாம சுதந்திரனாக இருந்திருக்கிறதாக ஒரு எண்ணத்தோட நாம இத்தனை நாள் வரைக்கும் நாம இருந்துட்டோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவன் அவன்தான். நாம எப்பப்பயோ ஒரு யாதிருச்சிக சுகிருதம்னு சொல்லக்கூடியது, ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா கிளப்தை அக்ளப்த பாத்தரைஹி அமதி விஹிதைஹி அந்யைஹி தர்மாயிதைச்ச எதிர்ச்சய பரிணத பகுச்சத்மா பத்மா சகாயதையே ஸ்வயம் பிரதிசசி நிஜாபிப்ரேதன்னா பிரசாமியத பத்திரபா என்பதாக சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் அருளி செய்கின்றார். அது பெருமாள் பார்த்துட்டு இருக்கிறான், இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு தெரியலையே என்பதாக அவர் திருஷ்டியில பார்த்தோம்னா, நாம பண்ண தப்பே தான் கண்ண தம்பறது. அவர் தப்பே இவ்வளவு தப்பு பண்ணிருக்கவன, இவனை எப்படி அனுகிரகம் பண்ண முடியும், இவனுக்கு எப்படி நம்ம அனுகிரகம் பண்றதுன்ட்டு ஓரம் ஓரமா வேற பக்கமா திருப்பிண்டு அந்த தப்புக்கு என்ன உண்டு தண்டனையோ அந்த தண்டனையே கொடுத்துட்டு இருந்திருக்கிறான். அதை பார்த்துட்டே இருக்காளாம் தயாதேவி. தயாதேவி பார்த்துட்டு சொல்றாளா, உமக்கும் இயற்கையாகவே தயன்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, கருணைன்றது உமக்கும் இருந்துட்டு இருக்கு, இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு பிறப்பிலையும் நீரும் கூட கூட அவதாரம் பண்ணிட்டு இருக்கு. பொய்னன்னு ஞானமும் பொல்லா விழுக்கு முழுப்பு உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று சொல்லுகின்றார். அப்படி இவாளுக்காக நீ அனுகிரகம் பண்ணணும்னுட்டே நீர் இப்படி வந்துட்டே இருந்துட்டு இருக்கச்சு, உமக்குன்னுல ஏன் இந்த தப்பே தெரியறது, நல்லது தெரிய மாட்டேன்றதா, அவன் எப்பயான தப்பு பண்ணிருக்கும், நல்லது எதனா ஒண்ணு பண்ணிருக்க மாட்டானா என்று கேட்கிறாளாம்.
என் கடையில படலையே நான் என்ன பண்றதுன்றதெல்லாம் துபார் இவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்னு தயாதேவி காண்பிக்கிறாளா. இத்தமிட்டு ஜெகத்ருஷ்டியா கிளப்தைஹி அகிளப்த பலாந்தரைஹி என்று சொல்லுகின்ற நாஸ்திகனாக இருந்தான்னா கூட ஒரு சில சமயங்கள்ல ஒரு உலக வழக்குல இவைகள் செய்தால் நல்லது என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நாஸ்திகனா இருக்கான், இன்னொரு சொர்க்கலோ அதாவது சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்து இருந்துருக்கோம்னா ஒருத்தன் இருந்துருக்கான், சொர்க்காதி லோகம் இருக்கிறதாகவே நினைக்கல. அப்படி இருக்கிறவன் கூட ஒரு ஏழையா இருக்கிறவன், ஒரு கஷ்டப்பட்டு வெயில்ல நடந்து போறவனை பார்த்துட்டு அப்ப அவனுக்கு தீர்த்தம் கொடுக்கறேன், கொஞ்சம் சாப்பிட்றியா, பசியா இருக்குதா, அவனுக்கு கொஞ்ச நாள் இங்கதான் எழுப்பாரி போயேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னான்னாக்க அது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தை இந்த தர்மத்தினால ஏதோ ஒரு பலன் வரும்னு நினைச்சிட்டு பண்றானா பண்ணலையான்றத பத்தி வேற விஷயம். இந்த தர்மம் பண்ணது பண்ணத்தானே, ஆகையால இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுக்கிறாளாம். யார் யாருக்கு எந்தெந்த சமயத்துல தீர்த்தம் கொடுத்துருக்கான், எந்த வெயில்ல போச்சு தீர்த்தம் கொடுத்துருக்கான், யாருக்கு செருப்பு கொடுத்துருக்கான், யாருக்கு என்ன பண்ணிருக்கான்றதெல்லாம் கணக்கு போட்டு எடுத்து வச்சு தயாதேவி இதெல்லாம் சொல்றாளாம். இதமிதி ஜெகத்ருஷ்டியா கிளப்தைஹி அக்ளப்த பலாந்தரைஹி என்பதாக சொல்லுகின்ற. இதுல இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, இந்த லோக இதெல்லாம் இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்தந்த தர்மங்கள் பண்ணவானா இந்த தர்மங்களுக்கு இவை இவைகள்லாம் பலன் என்பதாக சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ தர்மம்ன்ற ஒரு சமுதாயத்தை பண்றவனாகவும் இருந்திருக்கலாம் சில பேர், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, அமதி விகிதைகி தான் தர்மம் பண்றோம்னு தெரியாமலேயே ஒரு நல்ல காரியத்தை பண்றது, நல்ல காரியம் பண்ணணும் இது பண்றோம்னு சொல்லி போர்டு போட்டதெல்லாம் ஒன்னும் பண்ணல, ஆனா அவன் பண்ற காரியம் அது நல்லதாக அமையிறது. அமதி விகிதைகி அந்நைகி தர்மாயுதைஷ்ட எதிர்ச்சையா எதிர்ச்சையா தர்மாயுதைகின்ற ஒரு சம்படவன் இருந்துட்டு இருக்கான். அவன் மீன் பிடிக்கிறதுக்காக சமுத்திரத்துல படக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சூரிய கிரகணம் அர்த்தோதயம் மகோதயம் சொல்ற ஒரு சமயம் அது, புண்ணியமான ஒரு காலம் அது. அந்த வலை வந்து சமுதிரத்துல விழுந்துடுறது, அவன் சமுதிரத்துல மூழ்கி அந்த வலையை எடுக்கிறான். அவன் சமுதிரத்துல தீர்த்தாமடணும், இது புண்ணியோதய காலம்ன்றது புண்ணிய காலம்ன்றதுக்காக அவன் தீர்த்தாமடல, ஆனா வலை விழுந்துட்டு அதுக்காக தீர்த்தாமடினான் கூட அதுல சமுதிரத்துல மூழ்கினான்னா கூட அவனுக்கும் அந்த புண்ணிய காலத்துல தீர்த்தாமடினா பலன் உண்டான். ஆகையால தர்மா எதிர்ச்சையா தர்மாயுதைஷ்ட என்பதாக சொல்ற, அமதி விகிதைஹி அந்நைஹி தர்மாயுதைஷ்ட எதிர்ச்சையா பரிணத பகுச்சத்மா பத்மா சகாயுதயேஸ்வயம்னு இவை எல்லாவற்றையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காளாம். பட்டியலிட்டு கொண்டு தயாதேவி சொல்றாளாம், இவன் இவ்வளவு காரியம் தர்ம காரியம் எல்லாம் பண்ணிருக்கான், இவனுக்கு ஏன் நேர அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாளாம். ஓஹோ அப்படியா, அப்படியானா உனக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றாளாம். இந்த மாதிரியாக நமக்கு என்னைக்கோ பண்ண ஒரு யாதிருச்சிக ஒரு சுகிருத்தம், அந்த யாதிருச்சிக சுகிருத்தம் பலன் கொடுக்கிற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு நமக்கு ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமை, நம்மளது நான் நம்மளுடையது என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே எம்பெருமானுடையதுதான் என்கிற எண்ணம் ஏற்படுத்தினது இருக்க, இந்த எண்ணத்தை ஏற்படுத்தினவனும் அந்த எம்பெருமான் தான் என்பதை சொல்லுகின்றார் மமநாத யதஸ்தி என்கிற ஸ்லோகத்தினாலே. உடனே அடுத்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தையும் நான் இங்க சுருக்கமா சொல்றேன். அவபோதிதவான் இமாம் யதாமயி நித்யம் பவதி யதாம் ஸ்வயம் கிருபையை ததனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே. இமாம் அவபோதிதவான் யதாமயி, என்னிடத்துல இனி ஒரு தனக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு விஷயத்த எனக்கு தோணும்படியாக பண்ணி இருக்கின்ற, இது ஒரு பெரிய உபகாரமான ஒரு விஷயம். இது என்ன அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாக்க வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து உனக்கு நான் அடிமைன்றதுக்கு இத்தனை நாள் வரைக்கும் தொம்மே அகம்மே என்கிற ஒரு எண்ணத்தோட நீ தொம்மேன்னு சொன்னேன்னா நான் அகம்மேன்னு சொல்லிட்டு திமிரிண்டு போயிருந்தவனை பார்த்து அந்த அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கோம், நாம் எல்லாம் ஸ்வதஹா இயல்பாகவே எம்பெருமானுக்கு அடிமை என்கிற ஒரு எண்ணத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற. இந்த அடிமைத்தனம்ன்றது எப்படிப்பட்டது என்று கேட்டால்,
நம்ம கூட சில சில சமயத்துல சில பேருக்கு அடிமையாக இருக்கலாம். நம்ம அலுவலகங்கள்ல போனோம்னாக்கா ஆபீஸ்ல மேல இருக்கவனுக்கு நம்ம கீழே இருக்கோம், அடிமையா இருந்துட்டு இருக்கோம். ஆத்துல பார்த்தோம்னாக்கா கணவனுக்கு மனைவி அடிமை, அதாவது அடிமைன்றது என்னத்துக்கான அவன் கணவன் சொல்ற வார்த்தையை கேட்கணும் அப்படின்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. சில இடங்கள்ல இது உல்டாவாகவும் கூட இருக்கலாம். அது வயசாயிடுத்துனாக்கா பெரியவாளா இருந்தாள்னா கூட அவ வார்த்தையை கேட்கணும்னா கூட யார ஆசிரியிருக்காளோ அவளை யார சார்ந்து வார்த்தையை கேட்கறது பார்த்தோம்னாக்கா நாம சொல்றத சொல்லணும்னு சொன்னாக்கா அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா இது வயசாகி கொடுத்தோம்னா பசங்க வார்த்தையை கேட்டுருக்கு வந்திருக்கு அவளுக்கு அடிமையா நாம ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் தோன்றது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு காலத்துல ஒரு அடிமைத்தனன்றது இருந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு எப்பவுமே இயல்பாகவே இருக்கக்கூடிய அடிமைத்தனம்னா யாருக்கு அடிமையாக இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுக்கு தான் அடிமையாக இருந்துட்டு இருக்கோம். இந்த எண்ணம் நாம எந்த ஜென்ம எடுத்தாலும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு முக்தனாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அங்கவும் எம்பெருமானுக்கு அடிமையதாக இருந்துட்டு இருக்கும். இது இப்பொழுது ஒரு காரணத்தை முன்னிட்டு ஏற்பட்டது அல்ல, இது நித்தியமாகவே இருக்கக்கூடியது என்று சொன்னான். நித்தியமாக இருந்துட்டு இருக்கு, அதை இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏற்கனவே அடிமையா இல்லாத இல்ல, எப்பவும் தாசபூத்தாலதான் எம்பெருமானுக்கு சேஷபூத்தமாக தான் நாம இருந்துட்டு இருக்கோம், அதை நாம இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம், இவ்வளவுதான் விஷயம். இது சொன்னோம் சரி, அடிமைத்தனம் என்பது எல்லோராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும் தான் ஆசைப்படுவாளே தவிர ஒருத்தனுக்கு சேஷமா இருந்துட்டு அடிமையா இருக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம். அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி. அவள்லாம் பார்த்தோம்னா இது பசங்கள்லாம் இருந்தான்னாக்க அவ என்ன நினைக்கிறா, அப்பா அம்மாக்கள்லாம் என்னத்துக்கு நம்ம இதுவா இருந்துருக்கணும், நாம பாட்டுக்கு நாம சுதந்திரமா இருந்துப்போம் நினைக்கலாம். அவ பெரியவா கூட சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சுக்கலாம். இவாளுடைய ஆளுகைக்கு உட்பட்டு என்னத்துக்கு நாம இருக்கிறது, நாம பாட்டுக்கு நம்மளால முடிஞ்சது சாட்டு இருப்போம், நாம சுதந்திரமா இருப்போம்னு நினைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா சுதந்திரமாக இருக்கிறத தான் விரும்புவாளே தவிர ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறத யாருமே விரும்ப மாட்டா. ஆனா இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா பெருமாளுக்கு அடிமையாக இருக்கிறத எல்லாரும் விரும்புறவா, இதுவே பரம புருஷார்த்தம். இது சாதாரண விஷயம் இல்ல, இது நாம அடிமைன்னு தெரிஞ்சுண்டு அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இதுதான் பரம புருஷார்த்தம். இத விரும்பி போற்றி ஏற்றுக்கொள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இத யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா நீரேதான் எனக்கு அனுகிரகம் பண்ணு, இப்படி எனக்கு நான் இதை அறியும்படியான ஒரு நிலைப்பாட்டை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தே என்பதை சொல்லுகின்றார் முதல் அர்த்தத்தில். அவபோதிதவான் இமாம் யதா மயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் நித்யாம் பவதீயதாம். எப்பொழுதுமே நான் உனக்கே உரித்தானோ, இதுதான் விசேஷம். எனக்கு நான் எப்பொழுதும் உரித்தேன் அல்லன், எப்பொழுதும் நித்தியமாகவே நான் உனக்கே உரித்தானவன் என்பதை நீயே எனக்கு அனுகிரகிச்சு சொல்லி கொடுத்துட்ட நீ. இதுக்கு மேல ஒன்னே ஒன்னுதான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன், அதையும் நீரே எனக்கு கொடுத்துடுமே என்று கேட்கிற. கிருபையை ததானன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே. பா பெருமாள், நீர் எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணும், என்ன வேணும்? உன்னுடைய கிருப்பையினாலே பகவன் பக்திமபி பிரயச்சமே, அனன்ய போக்யதாம் பக்திமபி பிரயச்சமே என்று சொல்லுகின்றார். அனன்ய போக்யதாம், வேறு எதையும் விரும்பாமல் உன்னையே விரும்பும்படியாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பக்தி இருந்திருக்க, அந்த பக்தியை எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இது எப்படிப்பட்ட பக்தியாக இருந்திருக்கோம்னா, ஒரு சாதாரணமான மனுஷன் பகவத் ஞானம் இல்லாதவன் எம்பெருமானுக்கு தாம் எப்பொழுதும் சேகபூதனாக இருந்திருக்கோன்ற ஒரு எண்ணம் இல்லாதவனுக்கு மீதி வஸ்துக்களிலே எப்படி ஒரு ஆசை விடாமல் இருந்திருக்குமோ, எவ்வளவு வந்தாலும் போராது போராதுன்ற எண்ணத்தோட இதுக்கு மேலேயும் இருக்கணும் இதுக்கு மேலேயும் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை எப்படி இருந்திருக்குமோ, அந்த மாதிரி எனக்கு ஒன்னிடத்துல பக்தி இருக்கணுமா? கொஞ்ச தூரம் இருந்தா போறாது, ஹலோ சொல்லிட்டு போனா போறாது,
நிச்சயம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு இருக்கு. நிச்சயம் பெருமாளை சேவிச்சா பரவாயில்ல இல்ல, எப்பவும் அந்த பெருமாளுடைய எண்ணமே நம்ம மனசுல இருந்துருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். இப்படி என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிஞ்சேன்னு ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமான நினைக்காமல் இருந்துட்டோமானாக்க அந்த முகூர்த்த காலம் க்ஷண காலத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்துடுத்து, அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தவறு நடந்து போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரணுமா? அப்படிப்பட்டதானதான ஒரு பக்தி, அந்த எம்பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அந்த பக்தியையும் நீரே அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லுகின்றார். நாம டிமாண்ட் பண்ணி நாம கேட்டு வர்றது கிடையாது. எல்லாரும் என்ன கௌரவிக்கணும் கௌரவிக்கணும் நான் ஆசை பண்ணணும் அப்படின்னாக்க, நான் கௌரவிக்கணும் சொல்லி ரூபா கொடுத்து எல்லாரும் கௌரவம் பண்ண மாட்டா, யாரும் பண்ண முடியாது. நாம நடந்துக்கிற விதம் இருந்துருக்க அதுலயே அவளுக்கு நம்மளை பார்த்து நம்மளிடத்துல ஒரு கௌரவம் ஏற்படணும். அந்த மாதிரி நாம நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் சுவாமி நான் தான் சுவாமி நம்ம சொல்லிட்டு போனா அது சுவாமியா ஆக முடியாது. இங்க எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த பெருமாள் இடத்துல பக்தி வரணும் அப்படின்னு சொல்றது அந்த பெருமாள் நினைக்கணும் இவனுக்கு பிரீத்தி இந்த மாதிரி வரட்டும் அப்படின்றது. நான் நினைச்சா மாத்திரம் ஆகாது, இது ரிவர்ஸ். நீ அனுகிரகம் பண்ணாதான் எனக்கு அந்த மாதிரி பக்தி வரும், இல்லாட்டா எனக்கு பக்தி வராது. அதுக்காக நான் சொல்றேன், நானு உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், தொய் பிரகிருஷ்டம் பிரீத்தின்ற உனக்கு உன்னிடத்துல ஒரு உத்கிருஷ்டமான ஒரு பிரீத்தி அப்படின்னு. பக்தி பக்தின்றது என்னதுன்னா அது ஒரு ஞான விசேஷம்தான். இது அன்புன்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த சிறியவர்கள் இடத்துல சொல்றதா இருந்தா குழந்தைகள் இடத்துல நம்ம காட்டிலும் சின்னவாழ் இடத்துல வரச்சே அந்த அந்த ஞானத்துக்கு சொல்லச்சே அன்பு பிரீத்தி என்பதாக சொல்லுகின்றோம். ஒரு கௌரவப்பட்ட வாழ்டத்துல பெரிய வாழ்டத்துல ஆச்சாரியாளிடத்துல எம்பெருமான இடத்துல சொல்லச்சே இதையே இந்த அன்பையே நாம சொல்லச்சு அது பக்தின்ற வார்த்தையினால சொல்றோம். இப்படி எம்பெருமான இடத்துல ஒரு பக்திய அதையும் நீர் தான் கொடுக்கணும் அப்படின்ற. பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று சொல்லப்படுகிறது. பரமாத்மனி யோ ரக்தா, எம்பெருமான இடத்துல ஒரு பிரீத்தியோடு இருக்கிறவன், எம்பெருமான இடத்துல பிரீத்தியோடு இருக்கிறது மாத்திரம் இல்ல, விரக்தா அபரமாத்மனி எம்பெருமான் தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தியோட இருக்கணும். அதுல எதுவுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும். நமக்கு கூட இருந்துட்டு இருக்கு பரமாத்மனு யோ ரக்தகான்னா பெருமாள் இடத்துல நமக்கும் பக்தி இருக்கு. கட்டாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் பெருமாள் நமக்கும் பெருமாள் இடத்துல பக்தி கொடுத்துருக்க. ஆனா விரக்தா அபரமாத்மனின்னு சொன்னாரு, அது நம்மளிடத்துல இல்ல. மீதி விஷயங்கள்ல விரக்தின்றது இல்ல, அதுவும் ஓணும் இதுவும் ஓணும் நாம் ஆசைப்பட்டு இருக்குமே தவிர இது மாத்திரம் ஓணுன்றது இல்ல. ஆனா இப்ப இங்க அளவந்தார் பிரார்த்திக்கிறது என்ன தெரியுமா அப்படின்னா, வெறும் பக்தி இல்ல பெருமாளிடத்துல பக்தியோட மாத்திரம் இல்ல, மீதி விஷயத்துல விரக்தியோட கூட இருந்துருக்கிற ஒரு பக்தி, அந்த பக்திய நீதான் கொடுக்கணும் அப்படின்னு. இது எப்படி கொடுக்கணும்? கிருபையா. இது கிருபையினாலதான் கொடுக்க முடியும், உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் அது ஏற்படும். நான் நினைச்சா மாத்திரம் இது நினைக்காது, இது எம்பெருமான் நினைக்கணும் இவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பக்தி வரட்டும் அப்படின்னு. இந்த பக்தி வந்தா என்னதாக ஆகும்னா, அனன்ய பௌக்கியதான், எம்பெருமான் தவிர வேற எந்த விஷயத்திலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் எந்த விஷயமுமே போக்கியமாக நினைக்காதவனாக ஆகும்படியாக ஆகும். அந்த நிலையை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்தித்தார். 54வது ஸ்லோகத்துல அவபோதிதவா நிமாம் யதாமயினி ீட்டஜன்மேதராவசேஷு ஆத்மூத் அப்படி மே ஜன்மச்சுர்முகாத்மனந்தாருடைய சீசுக்திகள் அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சுகிருதம் பண்ணிருக்கணும். அந்த சீசோக்திகளை அனுபவிக்கிறதுக்கு இந்த அர்த்தங்கள் அப்படியே நம்மள சொக்க வச்சிடும். அவர் பிரார்த்தனை பண்ற எப்பேற்பட்ட பிரார்த்தனை பண்றாருன்னா, ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியா ஒன்னுக்கு மேல ஒன்னு ஒன்னா வர
முதல்ல அனன்யாருக்கு சேஷத்துவத்தை பிரார்த்தனை பண்றேன். அந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கியே, இது பெரிய சந்தோஷம். நான் எம்பெருமானுக்கு அடிமைன்ற புத்தியை எனக்கு கொடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம்னு அந்த கிருதஜ்ஞத்தையே சொல்றேன். அடுத்ததாக சொல்ற, இப்படி சேஷத்துவ ஞானம் மாத்திரம் இருந்தாலும் போராது, உன்னிடத்திலேயே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பக்தியையும் உன்னுடைய கிருபையினால நீரே அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்ற. இங்க ஒரு சில கேள்வி வரலாம். எம்பெருமானத்துல பிரபன்னாளா இருந்தன்றதான் வேற எதையும் கேட்க கூடாது. பெருமாள் என்ன கொடுக்கிறாரோ அதை நாம அனுபவிக்கிறது தான் போறோம். இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்கறது, இது நியாயமா? இது இது மாதிரி பண்ணா இது சாஸ்திர விரோதமான ஒரு செயல் இல்லையா? அளவந்தார் போய் இந்த சாஸ்திரமா விரோதமான செயல்ல ஈடுபடுவாரா? அவர் பக்தியை கொடுன்னு கேட்கிறாரு அப்படின்னு வரதராஜ ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் சாதிக்கின்ற பிரியமித்திர தத்தாபி யத்யதா விதரதி வர பிரியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்னவோ அதை நீ கொடுத்தாலும் சரி, என்னுடைய கண்ணோட்டத்துல அது பிரியம் இல்லாததாக இருந்தாலும் கூட அதை நீ எப்படி நீ எனக்கு எதை எப்படி நீ கொடுக்கறியோ அதை நான் அப்படியே அனுபவிக்க வேண்டியதுதான் என்னுடைய சொரூபம். ஏன்னா உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன், நான் சரணாகதனுக்கு என்ன பண்ணணும்ன்றது உனக்கு தெரியும். அதில் நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதான் நான் அனுபவிக்கிறது தான் எனக்கு சொரூபம் என்பதை சொல்லுகின்ற. நாம ஒரு டாக்டர்கிட்ட போய் போறோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு நோவு இருக்கு எனக்கு வைத்தியம் பண்ணணும்னா, அந்த டாக்டர் சொல்ற ஒரு நல்லதா சீப்பா இருக்கிற ஒரு டானிக்கை கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு வந்தாக்கா அவனுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற. சரி, அதனால ஒரு சரி நல்ல பரவாயில்ல, ஏற்கனவே நிச்சயம் சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு நல்ல டானிக் சாப்பிட்டுருக்கோம்னு சந்தோஷமா போடுறதும் ஒண்ணு. அதே டாக்டர்ண்டே போறோம், இன்னொரு சமயத்துல வைத்தியத்துக்கு போறோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இதுக்கு இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும், இல்லைன்னா ஆகாதுன்னு. யாருமே ஆபரேஷனோ இல்ல கசப்பு மருந்தோ சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டா. அதான் யார் சொல்லிட்டாலோ, டாக்டர் சொல்லிட்டாருனாக்கா அது யாரும், ஏன்னா அந்த டாக்டர்ல போய் ஒப்படைச்சிடுறோம், என்னுடைய நோவை தீக்கிறது உன் பொறுப்புன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டோம். அந்த நோவை தீக்கிறதுக்கு அவர் டாக்டர் என்ன வழி சொல்றாரோ அந்த வழியை நாம பண்றோம். அது அது பிரியமாக இருந்தாலும் அது அப்பிரியமாக இருந்தாலும், பிரியம் இல்லாததாக இருந்தாலும், எதை எப்படி அவர் சொல்றாரோ அதே மாதிரி ஏத்துக்கிறதுன்றது உலக இயல்பு. அதே மாதிரிதான் எம்பெருமானிடத்துல நாம பரத்தை சமர்ப்பிச்சுட்டோமானாக்க, நமக்கு நல்லதோ கெட்டதோ நாம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம திருஷ்டியில பெருமாள் நமக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பெருமாள் நமக்கு எல்லா சமயத்தையும் நல்லதான் பண்றேன், அந்த புத்தி நமக்கு வரமாட்டேன்றது. ஆனா இந்த மாதிரி நீ எதை எப்படி கொடுக்குறியோ அத அப்படியே ஏத்துண்டு நடந்து கொள்றது இருக்க, அந்த எம்பெருமானிடத்துல ஒரு சமயத்திலையும் பிரீத்தி மாறாதபடி நடந்து கொள்வது இருக்க, அதுதான் ஒரு பிரபந்தனாக இருந்திருக்கிறவனுடைய இயல்பு. அந்த இயல்ப நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற இங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கச்சு அந்த பெருமாளை பார்த்து எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேக்குறது, அது நமக்கு சொரூபமா, நாம கேட்கலாமா என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சாஸ்திரத்துல சொல்லச்சே, அன்னம் பானம் தனம் வஸ்திரம் ஆயுகு ஆரோக்கியம் ஆஸ்பதம் ஆபத்யபி நயாச்சேத பூஜகா புருஷோத்தமம். எம்பெருமான ஆராதிக்கிறவன் எனக்கு சாப்பிடறதுக்கு சாதம் இல்ல, சாதம் குடிக்கிறதுக்கு தீர்த்தம் இல்ல, உறிச்சிக்கிறதுக்கு துணி இல்ல, பணம் இல்லன்னு சொல்லி ஆயுசு ஆரோக்கியம் இவைகள் எவையுமே பிரார்த்திக்க கூடாதான். ஆபத்யபி நயாச்சேத பூஜக புருஷோத்தமம், அந்த பெம்பருமானத்துல நமக்கு எவ்வளவுதான் ஆபத்தா இருந்தா கூட எனக்கு இது கொடு இது கொடுன்னு கேட்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி ஆகையால அவருக்கு தெரியும் நாம இப்படி இருந்துருக்கோன்றது அவருக்கு தெரியும். ஆகையால அந்த ஆபத் சமயத்துல கூட நாம கேட்க கூடாது. ஆனா பெருமாளிடத்துல சில விஷயங்களை கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்கு. இத சொல்லச்சே இந்த காஞ்சிபுரத்துல எழுந்த நாவல் பாக்கத்துல சொல்லச்சே அவரை பெருமாள் கோவில் சுவாமின்னு சொல்லுவா, இங்க இருக்கிறவாள்லாம் காஞ்சிபுரத்துல இருக்கிறவாள்லாம் அவரை நாவல் பாக்கம் சுவாமின்னு சொல்லுவா. அந்த சுவாமி எழுந்தேரா அவர் உஞ்சவருத்தியில தான், உஞ்சவருத்தி அண்ணா அகன்யகன் இன்னைக்கு பெருமாள்
சாதனத்துக்கு என்ன ஆப்படுறதோ இப்படி வாசல்ல வந்து தத்தமத்த கலாப்பம் அதிகரண சாராவளின்னு இந்த தேசியனுடைய சீசக்திகளை சொல்லிட்டு போவே அங்க இருக்கிற பாகவதெல்லாம் என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதை ஏத்துட்டு அது பெருமாள் திருவாராதனத்துக்கு அன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருப்பேரா. ஒரு சமயத்துல ஒரு கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பெரிய மழை, அந்த மழையா கொட்டின்னு இருக்கு, அவரால் வெளியில வரவே முடியல. அன்னைய தினத்துல என்ன ஆச்சோ தெரியல. சரி, அவர் அதுக்காக அவர் எந்த சிரமமும் படல. அவர் பெருமாள் திருவாராசனத்தை ஏதோ தீர்த்தத்தையே வச்சு திருவாராசனம் பண்ணிட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கு. பெருமாள் நமக்கு சங்கல்பிக்கணும்னாக்கா அவர் சங்கல்பிக்க போறாரு. இன்னைக்கு அவர்த்தர் பெருமாள் பாகவத ஆராசனத்துக்கோ பகவத ஆராசனத்துக்கு இல்லைன்னா தவனுக்கு அதுக்காக எப்படி சங்கல்பிக்கிறாரோ அதுவும் பாட்டுக்கு இருந்துட்டு போறதுன்னு அவர் உட்காந்து இருக்கு. இதை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கே, இது காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த சுவாமி ஏழாத பார்த்த உடனே இந்த ஊர்ல தர்மகர்த்தா தாத்தாச்சார் ஒருத்தர் இருந்து அவர் போய், ஐயோ நாவல்பாக சுவாமி இதெல்லாம் இவ்வளவு நாள் வரைக்கும் வரவே இல்லையே, அவர் திருமாளிகளை இன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலேன்னுட்டு அவர் ஒரு ரெண்டு மரக அரிசி எடுத்து போய் இந்த மழையில கொண்டு போய் எடுத்துட்டு போய் அவருக்கு சமர்ப்பிச்சேரான். அங்க உள்ள போய் பார்த்தா அன்னைக்கு திருவாராசனமே அது வரைக்கும் எதுவுமே நடக்கல, அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனா அவளிடத்துல ஒரு அத்தியவசாயம், இந்த சுவாமிக்கு இருக்கிற ஒரு அத்தியவசாயம், இன்னைக்கு பெருமாள் அன்ன வயசு தெய்வத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு அவன் சங்கல்பம் இருந்ததுன்னாக்க அவன் அதை பண்ண போறான். நான் போய் அதை கேட்டு ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்கிற ஒரு அத்தியவசாயத்தோட அவர் எழுந்ததுனால அந்த பெருமாளுடைய எண்ணமும் அப்படி இருந்ததுனால அது நடந்தது, இல்லைன்னா நடக்க போறது இல்ல. இப்போ நாம போய் ஒன்னு கேக்குறதுன்றது நமக்கு தகுதி இல்லாததான ஒரு விஷயம். அப்படி இருக்கச்சே ஆனந்தார் தனக்கு பகவான் பக்திமபி பிரயட்சமேன்னு சொல்றாரு, எனக்கு இந்த பக்தியை நீ கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது இருக்க, இது அவருக்கு ஏற்றதா என்று ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னு கேட்டாக்க, நம்மளுடைய வயத்தை போஷணம் பண்றதுக்கோ சரீரத்தை போஷணம் பண்றதுக்காகவோ பிரசித்திக்காகவோ இதுக்கெல்லாம் பெருமாளை எதுவும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஆனா நம்மளுடைய சத்தைக்காக இந்த அல்பமான போக்கியங்கிற வஸ்துக்களை நம்ம கேட்க கூடாது. நமக்கு ஒரு சத்தை ஏற்படணும் அப்படின்னா எம்பெருமானிடத்துல பக்தி இருந்தாதான் அந்த சத்தை ஏற்படும். ஆகையால எம்பெருமான் விஷயமான ஒரு ஞானமும் எம்பெருமானிடத்துல பக்தியும் நாம பிரார்த்தனை பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தத்வாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்நத்து கதாச்சன நயாச்சேத்து பிரணதகா விஷ்ணு. எம்பெருமான சேவிச்சு சேவிக்கிற போது ரெண்டே ரெண்டு விஷயம் தவிர வேற எதையும் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. தத்பாத பக்தி ஞானாபியாம் எம்பெருமானுடைய திருவடிகள்ல நமக்கு ஒரு பக்தி, எம்பெருமான் விஷயமான ஞானம், இவை இரண்டை தவிர வேற எதையும் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த சாஸ்திரத்தை தான் ஆளந்தார் இங்கு அனுஷ்டிச்சு காண்பிக்கின்றார். அவர் தனக்கு கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டா, வேற எதுவும் வேண்டாம், உன்னுடைய வேற எதையும் விரும்பாமல் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பக்திய எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அடுத்தது இந்த பக்தியினுடைய எல்லை என்ன என்று கேட்டால், பகவத் பக்தியினுடைய எல்லை பாகவத சமாகமத்துல பாகவத பக்தியில போய் முடியத்தான். அத்தான் இப்ப அடுத்ததாக கேட்கிற பிரார்த்தனை பண்ற, தவதாஸ்ய சுகைக சங்கினம் பவனேஷ்வஸ்வபி கீட ஜன்மமே இதரா இதரா வசதேஷு மாஸ்மபூத் அபி மே ஜன்ம சதுர்முகாத்மனா. நம்மாழ்வார் திருவாய் மொழியில எட்டாவது பத்துல பிரார்த்தனை பண்ற எம்பெருமானிடத்துல அந்த எம்பெருமான அனுபவம் பகவத் அனுபவம் வேணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ற. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் புலிசார்கன் உன் சங்கு கதை வாழ் ஆழிதான் ஒருவன் அடியேன் உள்ளானே. அடியேன் உள்ளானேன்னு என்னுடைய மனசுல இருந்திருக்கேன். இது பகவத் தியானம்,
எப்படிப்பட்ட பெருமாள் இருந்திருக்கார், என் மனசுள்ள இருந்திருக்கார். இங்கேயும் வார்த்தையை பார்க்கணும், என் உள்ளானேன்னு சொல்லல, அடியேன் உள்ளானேன்னு சொன்னார். அது ஆளந்தார் இதுக்கு முன்ன சொன்னார் இல்லையோ, எனக்கு நமக்கு இருக்கக்கூடியது இயல்பாகவே எம்பெருமானிடத்துல அடிமை அப்படின்றது. அந்த அடிமைத்தனத்தை சந்தோஷமா வெளிப்படுத்துகிறார் அடியேன் என்று சொல்றார். அந்த அடியேன் உள்ளானே என் உள்ள இருந்திருக்கிற பெருமாள், இந்த காலத்திலும் பாக்கியம் எனக்கு என்ன இருந்திருக்குன்னு அந்த பகவத் அனுபவத்தை சொல்ற. கண்கள் சிவந்து பெரியவாய், பெருமாளுடைய கண்கள் சிவந்து இருந்துருக்கான். சிவந்து இருக்கிறதோடு மாத்திரம் இல்ல, பெருசாகவும் இருந்துருக்கான். இப்படி பெருசாகவும் சிவந்தும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆசிரித லட்சணத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால பெருமாளுக்கு கண்கள் சிவந்து இருந்துருக்கான். இவெல்லாம் நம்ம இடத்துல அண்டி இருந்துருக்காளேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால கண்கள் பெருசா ஆயிடுத்தான். நாம இவாளோட ஒவ்வொருத்தரோட கூடயும் இவா பிறக்கச்செல்லாம் நாமளும் அவதாரம் பண்ணி நாம இவாள நல்லப்படுத்த நல்வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கச்சே, இவா நம்மளிடத்துல வந்து நம்ம காரியத்தை சபலமாக ஆக்குகிறார்களேன்றதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா. அந்த சந்தோஷத்தினால கண்கள்லாம் மலர்ந்து பெருசா ஆயிடுத்தான். வாயும் சிவந்து கனிந்து, அந்த பெருமாளுடைய திருவதரம் எப்படி இருந்துருக்கு, சிவந்து கனிந்து இருந்துருக்கான். துடிக்கிறதும் நம்மளை பார்த்த உடனே அவருக்கு பேசணும் பேசணும்னு ஒரு ஆசை ஏற்படுறதா, அதனால அது சிவந்து கனிந்து இருந்துருக்கான். அப்படி அந்த பேசணும்ன்றதுக்காக பெருமாள் நினைக்கச்சே இந்த உதடை இப்படி இப்படி கொஞ்சம் தடவரே, இது அந்த ஒரு உதடல இருந்து அந்த சந்துல விலகிறது, அந்த இடைவெளியில அந்த பெருமாளுடைய திரு பல்கள்லாம் இருக்கிறதா. வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன், வெண்பல் இலகு அதுக்குள்ள பார்த்தோம்னா அந்த பெருமாளுடைய பல்லெல்லாம் ஆச்சரியமா சேவசாய்க்கிறதான். சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன், அவருடைய பிரகாசத்தோட இருந்துருக்காரு. அதோடு மாத்திரம் இல்ல, அவர் காதல மகர குண்டலத்தை சமர்ப்பிச்சு இருந்துருக்கார். இப்படி பெருமாள் இருந்துருக்காராம். கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிகாரங்கன், கொண்டல் வண்ணன் நிலமேக சியாமலனாக இருந்துருக்காராம். அது ஆச்சரியமான ஒரு பிரகாசிக்கிற கிரீட்டத்தை சமர்ப்பிச்சு இருந்துருக்காராம் பெருமாள். நான்கு தோல் சதுர்புஜத்தோட எழுந்துள்ள இருந்துருக்கார். அந்த சதுர்புஜத்தோட மாத்திரம் இல்ல, பஞ்ச ஆயுதங்களையும் சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். அது அமுதனை போய் சேவிக்கணும், பஞ்சாயுதங்களோட சேவை சாய்க்கணும்னாக்கா. புனிசாருங்கன் ஒன்றங்கு கதைவாள் ஆழியான், அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் அடியேன் உள்ளானே என்னுடைய மனசுக்குள்ள இருந்துருக்காருன்னு ஒரு பகவத் அனுபவத்தை வெளிப்படுத்துறார் ஆழ்வார் இந்த தசகத்துல, கண்கள் சிவந்து என்கிற தசகத்துல. அடுத்த தசகத்துல ஆழ்வார் சாதிக்கின்றார் இப்படிப்பட்ட பகவத் அனுபவத்தை காட்டிலும் மீதி எதெல்லாமோ எல்லாமே புல்லுக்கு சமானம். அந்த பகவத் அனுபவம் தான் பெரிய விசேஷமானதுன்றது சொல்ற. கருமாணிக்க மலை மேல் மணி தடந்தாமரை காடுகள் போல் திருமார்புவாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்யபிரான் திருமால்யம்மான் செழ்நீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியோர் அருமாயன் பேரன்றி பேச்சிலன் அன்னமீர் இதற்கென் செய்கினோ. இந்த தலைவியினுடைய உண்மை காதலை தாய்மாருக்கு தோழி எடுத்து உரைப்பது போன்ற பாசுரம் இது. இது நாய்கா பாவத்தை ஆசிரியிச்சு இருந்துருக்கிறது. இவளிடத்துல வேற ஒரு வார்த்தையே வரலையா, நம்மாழ்வார் நாய்கா பாவத்தை ஆசிரியிச்சிருக்கச்சே அவரிடத்துல வேற எந்த வார்த்தையுமே வரலையா. என்ன வார்த்தை வரணும், எந்த வார்த்தை அவர் பேசுறா அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பெருமாளுடைய வார்த்தையே பேசிட்டு இருக்கலாம். அன்னமேறு இதற்கென் செய்கேன் அணுமேருவின் மீதுலவும் துன்மசூழ் சுடர் ஞாயிறும் மந்தியும் பல் சுடர்களும் போல் மின்னுனின் முடி ஆரம் பல்கலன் தானுடைய பெருமான் புன்னயம் பொழில் சூழ் திருப்புலியோர் புகழும் இவளே. கருமாணிக்க மலை மேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல, பெருமாள் மாணிக்க மலையாட்ட இருந்துருக்காராம், நீலமேக சாமலனாக இருந்துருக்கார் அப்படின்னு சொல்லச்சே அது ஒரு மலை மாதிரி இருந்துருக்காராம், மாணிக்க மலையாக இருந்துருக்காராம். அதுல போய் தாமரை காடுகள் இருந்துருக்கான், என்ன அவருடைய திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் திருவடி உடை ஆடைகள் செய்யபிரான் இவை எல்லாமே இப்படி ஒரு தாமரை மாதிரி இருந்துருக்கு.
அப்பேற்பட்ட திருமால் அவர்தான் எனக்கு சுவாமி என்று இதையே பிதற்றுபவளாக இருந்திருக்கலாம் இந்த நாய்க்கியாக நாய்க்கி. ஆகையால இப்ப இது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா பெருமாளிடத்துல பக்தி வரணும் முதல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பெருமாளிடத்துல பக்தி தவிர வேற எதை பத்தியும் பேசாமல் இருக்கணும்ன்றது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்ததாக இருந்திருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, மூணாவது நிலைப்பாடு இருந்திருக்கு. அந்த நிலைப்பாடு தான் இங்க சொல்ற ஆளவந்த. அந்த நிலைப்பாடு நம்மாழ்வார் அதுக்கு அடுத்த தசகத்துல சொல்ற, நெடுமாற்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவனடியாரடியே கூடும் இது வல்லால் விடும் ஆறு என்பதன் அந்தோவியன் மூவுலகு பொறினுமே அந்தோவியன் மூவுலகு பெறினுமே. மூன்று லோகத்தை ஆளக்கூடிய ஒரு நிலை எனக்கு கொடுத்தும் கூட அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. எனக்கு எது பாக்கியமாக இருந்திருக்கும் அப்படின்னா அவன் அடியாரடியே கூடும் இது வல்லால் அவன் அடியார் அந்த எம்பெருமானுடைய அடியாராக இருந்திருக்கிற பாகவதால் இருந்திருக்காள் அந்த பாகவதாளுடைய சமாகமும் அடியே கூடும் இது வல்லால். இதுதான் பரம புருஷார்த்தம். இந்த பரம புருஷார்த்தத்தை தவிர வேற எதை கொடுத்தாலும் மூன்று லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கும் தன்மையை கொடுத்தா கூட அது விசேஷமாக நான் நினைக்கலன்னு சொல்லி அந்த பாகவதாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தியை வெளிப்படுத்துகின்றார் நம்மாழ்வார். அந்த ரீதியில எனக்கு ஏற்பட்ட பகவத் பக்தி எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா எல்லாமே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வருது. முதல் ஸ்டேஜ்ல வரச்சு அவனுடைய அடிமை நான் சுதந்திரன்ற எண்ணம் போயிட்டு எம்பெருமானுக்கு நாம் அடிமைன்ற எண்ணத்தை அவன் கொடுத்தான். அதே எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், ஒன்னிடத்துல பக்தி வரணும்ன்றத பிரார்த்தனை பண்ணார். அதே எம்பெருமான் இடத்துல சொல்ற அந்த பக்தி எந்த அளவுக்கு வரணும்னாக்க உன்னிடத்துல இருக்கிற பக்தியோட மாத்திரமில்ல உன் அடியாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பக்தியோட இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு அருள வேணும் என்பதை சொல்லுகின்ற. தவதாஸ்ய சுகைக சங்கினம் பவனேஸ்வஸ்வபி கீட ஜன்மமே தவதாஸ்ய சுகைக சங்கினம். இதுல ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில வியாக்கியானம் பண்ற. இது எந்தெந்த இடத்தெல்லாம் பாகவதாளுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை எல்லாவற்றையுமே சொல்லிட்டேன்னு சொல்லணும். அவ்வளவு விஸ்தாரமாக இந்த இடத்துல சொல்ற செவன நகுஷ சம்பாதம்னு ஒரு சம்பாதம் அதெல்லாம் சொல்ற. எது சிறந்தது நமக்கு எல்லாருக்கும் அப்படின்னா சம்பாஷா தரிசனம் ஸ்பர்ஷா கீர்த்தனம் ஸ்மரணம் நதிஹி பாவனானுக்கில ஏத்தானி சாதுனாம் இது சிசுருமா. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிலதெல்லாம். என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பாகவதாளோட கூட பேசறது, அந்த பாகவதாளை சேவிக்கிறது, அவளை பார்க்கறது, அவளை தொடறது, அந்த பாகவதாளுடைய திருநாமத்தை சொல்றது, அந்த பாகவதாளையே நினைச்சுக்கிறது, அந்த பாகவதாளை போய் சேவிக்கிறது, இவை எல்லாமே பரம பாவனமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பது சொல்லுகிறார். சேவியாக ஸ்ரீயகா அர்த்திபிகி சந்தகா புண்ணியதீர்த்த பலோபமாக க்ஷணோபாசன யோகோபி நதேஷாம் நிஷ்பலோ பவேத் சாதுனாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்தபூதாஹி சாதவஹம் காலேன பலதம் தீர்த்தம் சத்யாக சாது சமாகமஹா. இது சாதுனாம் தரிசனம் புண்ணியம், சாதுக்களை சேவிச்சாலே போர்மா அது புண்ணியம் கொடுத்துருமா. தீர்த்தபூதாஹி சாதவஹா சாதுக்கள்லாம் எப்படிப்பட்டவன்னா இது கங்கை யமுனைன்றதுலாம் சொல்றமே அங்க கங்கை யமுனை தேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வன் சன்னிதி குருன்னு எங்க ஆற்றுல உட்காந்து கணத்துல தீர்த்தமானாலும் ஷவர்ல தீர்த்தமானாலும் குழாயில தீர்த்தமானாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தமானாக்கா கங்கா ஸ்நான பலன் வந்துருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம் நிச்சயம். இந்த கங்கா ஸ்நானம் பண்ணமானாக்கா என்ன ஏற்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கங்கா ஸ்நானம் பண்ணா பாப்பம் போகும். சரி பாப்பம் போனா சரி ஒரு நாள் கங்கா ஸ்நானம் பண்ற வாழ்க்கை நிச்சயமா கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காள் அவளுக்கு என்ன போறப்படும்னா பாப்பம் போறதோட மாத்திரமில்ல புண்ணியமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா அந்த பாப்பம் எப்ப போகும் புண்ணியம் எப்ப வரும்? இன்னைக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டேன்,
மொத்த பாப்பமும் போயிட்டு நாளையில இருந்து கட்டம் இல்லாத இருப்பேன் தானே, தெரியாது. அதே கட்டம் எனக்கு இருந்தாலும் இருந்துட்டு இருக்கும். அது எப்ப கொடுக்கணுமோ, அது எப்ப பலன் கொடுக்கிற சமயம்னு ஒண்ணு இருக்கோ அப்பதான் அது பலன் கொடுக்குமே தவிர நம்ம நினைச்சுக்கிட்டே எல்லாம் ஒன்றும் பலன் கொடுத்துடாது. ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா, சாதுனாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்தபூதாய் சாதவான் காலேன பலதும் தீர்த்தம். அந்த மீதி அந்த கங்கா தீர்த்தத்துல போய் கங்கையில போய் தீர்த்தா மாறதோ யமுனையில தீர்த்தா மாறதோ அதெல்லாம் எப்பயோ ஒரு காலத்துல தான் கொடுக்கும். சத்யா சாதுதமாகமஹான்னு அந்த சாதுக்களோட சேர்ந்தவனா அந்த கணத்திலேயே எல்லா பாப்பமும் போயிடுமா, நமக்கு சகல பலனும் சித்திச்சு போயிடும் அப்படின்ற. நாம அப்படிப்பட்ட பக்தியோட இருக்கணும். வெறுமையான நம்ம போய் சாதுக்களோட சேர்த்துட்டோம் இன்னைக்குன்னாக்கா அவளும் அப்படிப்பட்ட சாதுக்களா இருக்கணும், நமக்கும் அந்த சாதுக்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னாக்கா இது கங்கா ஸ்நானத்தை காட்டிலும் விசேஷமான பலத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்ற. அகன்யகனி தர்மஸ்ய யோனிஹி சாது சமாகமஹா மோக ஜாலஸ்ய யோனிர்ஹி மூடைரேவ சமாகமஹா. இது தர்மத்துக்கு யோனியாக இருந்திருக்கிறது, காரணமாக இருந்திருக்கிறது சாதுக்களோட சேர்றது. மோகத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது எதுன்னா மூட ஜனங்களோட சேர்றது. ஆகையால இது ரெண்டுத்துக்கும் இருந்திருக்கு. இதுல ஒரே ஒரு விசேஷம், சாதுக்களோட சேர்ந்தாக்கா என்ன விசேஷம் அப்படின்னா, சுவர்ண தங்கச்சதி சன்னிகருஷாது நீல ககோ மெருமிவாசிரயன்வை. ஒரு மேகம் இருந்துருக்கு, மேகம் கருப்பா இருந்துருக்கு, மேரு மலை அப்படியே சுவர்ணமயமா இருந்துருக்கு. இந்த மேகமே மேரு மலை மேல போயிடுத்துனாக்கா இந்த கருப்பா இருக்கிற மேகம் சுவர்ணமயமா ஆயிடுமா இதுவும் பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி நாம எவ்வளவுதான் பாப்பம் பண்ணினவாளாக இருந்தாலும் கூட சாது சமாகமம் கணக்கு நமக்கு ஏற்பட்டுடுத்துனாக்கா நமக்கு நம்ம பாப்பங்கள்லாம் போய் நாமளும் நல்ல மனுஷாலா ஆயிடுவோம் என்பதாக சொல்லுகின்ற. அப்படி அந்த சாதுகளுக்கு சாதுகளோட சேர்றது, பாகவதாளோட சேர்றதுன்றது இருக்க அது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். தவ தாசிய சுகைக சங்கினாம் தவ தாசிய சுகைக சங்கினாம் பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை, உமக்கு அடிமையாக இருப்பதையே சந்தோஷமாக சுகமாக நினைக்கிறவர்கள், ஐஸ்வர்ய கைவல்யாதிகள்லாம் அந்த சுகங்கள்ல லோகத்துல திருஷ்டத்துல ஐஸ்வர்யம் வந்ததுன்னா ரொம்ப சுகமா இருக்கான்னு சொல்றாங்க. கைவல்யாதிகள்லாம் சுகம் சுகம்னு சொல்லிருக்கான். ஆனா அந்த ஐஸ்வர்ய கைவல்யாதிகள்லாம் கூட விக்னமாக ஆயிடுறதான். ஐஸ்வர்யம் வந்துடுத்துனாக்க எம்பெருமானுக்கு அடிமைத்தனத்துலேருந்து அதுக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டுறதான். நமக்கு நாம சுதந்திரன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது, ஒரு டம்பம் வருது, பணக்காரன்ற ஒரு புத்தி வருது. இதனால என்ன ஆயிடுறது, நாம பகவானுக்கு அடிமைன்ற எண்ணம் இல்லாத போயிடுறதான். அதெல்லாம் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு பகவதாசியத்துக்கு அடிமைத்தனத்துக்கு ஒரு பிரதிபந்தகமாக இருக்கிறதுன்ற ஒரு எண்ணத்தோட கூட நினைக்கிறவா இருந்திருக்காள். அது அவளுதான் சொல்றார், தவ தாசிய சுகைங்க சங்கீதம் சத்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். பெருமாளை சேவிக்கிறோம், இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்ற, எனக்கு என்ன வேணும், ஒன்னும் வேண்டாம், உன்னுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணா போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்ன பெருமாள் கேட்கிறார் நமக்கு, அப்ப உனக்கு தேவேந்திரனா உனக்கு கொடுத்துறானே, கொஞ்ச நாள் நீ தேவேந்திரனா இருந்துடுறியா, உனக்கு ராஜாவா இருக்கியா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கேட்டாக்க, அப்ப நான் ராஜாவா இருந்தா என்ன ஆகும்னா, சத்ய அந்தராயோ மைத்ரேயா தேவேந்திரத்வாதிகம் பலம். அந்த பகவான் இடத்துல கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பெரிய விச்சித்தி ஏற்பட்டு, நான் தேவேந்திரனா போயிட்டேன்னாக்கா வேற என்ன வரப்போறது, அங்க இருக்கிற என்ன சுகம், தேவலோகத்துல இருக்கிற என்ன சுகமோ அந்த சுகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்க போறோம். பகவதாசியத்துவத்தை நம்ம எம்பெருமானுக்கு அடிமைன்றதையே மறந்து போய் அதுக்கு உண்டான ருச்சி இல்லாத நான் போயிட போறேன் நானு, அது வேண்டாம், அது அது அதுவே இதுக்கு பெரிய தடங்களா. சொர்க்காப்தி தச விக்னஹா அனுமீயதே, அவனுக்கான சொர்க்கம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க அந்த சொர்க்கமே பகவதாசியத்துவத்துக்கு ஒரு தடங்களாக ஆயிடுறதுன்னு நினைக்கிறதுன்னு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். அற்றது பெற்றனில் ஊற்றது வீடு இரு செற்றது, அற்றது பற்று எனில் உற்றது வீடு உயிர் செற்றது என்றும், இருகலிப்பு என்றும் இவை தாசியத்துக்கு விரோதியாயிரே இருப்பது என்று சொல்லுகின்றார். இவையெல்லாம் எம்பெருமானுக்கு நாம் அடிமை என்று சொல்லுவதற்கு அது விரோதியாக இருந்துருக்கு. ஆனா அந்த தாசியத்துவத்தையே விரும்பி ஏற்றுக்கொள்ளதாக இருக்கிறது அவள் இருக்காள். அவள் தான் சொல்ற,
தவதாஸ்ய சுகைக சங்கினாம் கைங்கரிய ஜன்ய பிரீத்தி மாத்திர பிரீத்தி மாத்திர ஆசக்தானாம் உனக்கு கைங்கரியம் பண்ணுவது ஒன்னு இருந்துட்டு இருக்க அதுவே பரம புருஷார்த்தம். இந்த கைங்கரியம் பண்ணாக்கா அதனால இன்னொரு பலன் வரும்னு நினைச்சிட்டு பண்றது இல்ல, அந்த கைங்கரியம் பண்றது இருக்க அதுதான் புருஷார்த்தம். பல்லாண்டென்னும் பரமாத்மனை பல்லாண்டென்னும் பல்லாண்டு பாடுவரே அப்படின்னார். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லுபுத்தூர் விஷ்ணு சித்தன் நல்லாண்டென்னு நவீனருப்பார் பல்லாண்டும் பரமாத்மனை என்று சொல்ல பல்லாண்டை பாடுவரேன்றதுக்கு. அதாவது இந்த பல்லாண்டு பத்து பாசுரங்களை அனுசந்தானம் பண்றவாளுக்கு பலஸ்ருதி என்னன்னாக்கா எல்லா சமயத்திலயும் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு இருப்பான்றதுதான் பலஸ்ருதி. இது பலசு இதை விட்டுட்டு பெருமாளுக்கு இது பல்லாண்டு பாடினா இவா இன்னும் 100 வருஷம் இருப்பானோ அது அந்த மாதிரி ஒரு பலன் கிடையாது இதுக்கு. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் தான் அதுக்கு பலன் என்று சொல்லுகின்ற. அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணவானா அந்த கைங்கரியம் பண்றதுனால இன்னொரு புருஷார்த்தம் நினைக்காமல் அந்த கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம்னு இருக்கிறவர்களே அவாதான் தவதாஸ்ய சுகைக சங்கினான்னு உனக்கு அடிமையாக இருப்பதை ஒரு பெரிய விசேஷமாக நினைக்கின்றவாள் என்று சொல்லுகின்றார். சத்யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமை ஏபி குருவந்தி தேஷாமபி நமோ நமஹா என்று சொல்லுகின்றார். சத்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் ஏபி குருவந்தி அந்த எம்பெருமானுடைய தேஜஸ் யார் வணங்குபவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள் எவர் உளரோ அவருக்கும் அவர் பொருட்டும் பிரணாமம் பிரணாமம் ஏபி குருவந்தி தேஷாமபி நமோ நமஹா. அவளை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் என்னுடைய பிரணாமங்கள்னு நிச்சயம் சந்தியாவந்தனம் பண்ண உடனே கடைசியில் நாம நிச்சயம் சொல்றோம். ஸ்ரீரங்க மங்களம் கருணாநிவாசம்னு 4 திக்குக்கும் 4 பக்கத்திலயும் 4 திவ்யதேசத்தையும் சேவிச்ச பிற்பாடு அவளுக்கு மங்களாசாசனம் பண்ண பிறகு அவள் அதுக்கு அடுத்ததாக கடைசியில சொல்லச்சே பாகவதாளுடைய சொல்லி தச விஜயராகஸ்ய விஷ்ணு ரமத்த தேஜசா பிரணாமம் ஏற்று குருவந்தி தேஷாமப்பி நமோ நமஹா என்று அந்த பாகவதாளுக்கு ஒரு பிரணாமத்தை சொல்லி சொல்றோம். வாசுதேவஸ்ய ஏ பக்தாஹ சாந்தாஹ சத்கத மானசாஹ தேஷாம் தாசஸ்ய தாசோஹம் பவே ஜன்மனி ஜன்மனி என்று சொல்லுகிறார். இவர் பிரார்த்தனை பண்ற வாசுதேவஸ்ய யோ பக்தஹ எம்பெருமானுடைய பக்தாளாக யார் இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் எப்படிப்பட்டவாளாக இருந்துட்டு இருக்கா சாந்தாளாக இருந்துட்டு இருக்கிறவாள். சாந்தாஹ தத்கத மானசாஹ அந்த வாசுதேவனிடத்திலேயே மனசை வைத்தவர்களாக இருந்திருக்கார். தேஷாம் தாசஸ்ய தாசோகம் அவளுடைய தாசர் அந்த தாசர்களுக்கு தாசராக இருந்திருக்க அடியார் 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 எங்கோக்கள்னு சொல்ற எஸ்தத்தவர்வ எவதான துங்கான்னு அவருடைய அடியார் அடியார் அடியார்னு சொல்லி 7 இதுக்கு அடியார் அடியார்னு சொல்லியிருக்கார். அவளுக்கும் அடியாராக இருந்திருக்கிறதுன்றது இருக்க அத பிரார்த்தனை பண்றவர் அந்த விஷ்ணு புராணத்துல சொல்றவர் விஷ்ணு ஸ்மரணாதி க்ஷீண சமஸ்த க்ளேச சஞ்சயம் முக்திம் பிரயத்தி ஸ்வர்காப்தி தஸ்ய விக்னோனுமீயதே வாசுதேவே மனோயஸ்ய ஜபஹோமார்ச்சனாதிஷு தஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிக்கம் பலம் என்பதாக விஷ்ணு புராணத்துல இருக்கிறத சொல்லிட்டார். அதாவது தேவேந்திரனாக போறதெல்லாம் கூட அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பதற்கு தடங்கலாக இருந்திருக்கிறதுன்றத சொன்னார். ஆனா இந்த இடத்துல சொல்லச்சே சாந்தர்களாகவும் எம்பெருமானிடத்திலேயே மனசு செலுத்தியவர்களாகவும் இருந்திருக்கிற வாசுதேவ பக்தர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆத்ம வஸ்துவாக இருந்திருக்க அவர்களுடைய தாசனுக்கும் தாசனாக ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஆக கிடவுது. இந்த ஜென்மால மாத்திரம் இருந்தா போறாது, எத்தனை ஜென்மா இருந்தாலும் பாகவதாளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தேன். அடியாரடியாரெங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய் சொல்லும் நல்ல கோட்பாடே அவர்க்கே குடிகளாய் சொல்லும் நல்ல கோட்பாடே. இதுவும் நெடுமார்க்கணுமை பாத்திரத்துல தசகத்துல திருவாய்மொழியில நம்மாழ்வாருடைய அனுபவம். அவருடைய அப்பேற்பட்ட பாகவதாள் அவருடைய வீட்டுல தேஷாம் பவனேஷு கீட ஜன்மமே அவர்களுடைய திருமாளிகையில ஒரு புழுவா பூச்சியா இருந்தா பிறந்தா கூட போறேன், அது இருந்தா போறோம்.
அந்த பகவதாவுடைய திருமாளிகையில அடி எனக்கு ஒரு பெரிய ஒரு இடம் பெருசாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, எங்கேயான ஒரு மூலையில ஒரு புழுவாவோ பூச்சியாவோ இருந்தாக்கா போறோம், அதுவே எனக்கு பெரிய புருஷார்த்தத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்குன்னு. என்னத்துக்கு பாகவதாளுடைய திருமாளிகையில இந்த புழுவா பூச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா பாகவதாளுடைய கட்டாட்சம் ஏற்படுமா? எப்படி எப்படியான எதாவது செஞ்சுட்டு எங்கேயான ஒரு சமயத்துல ஒரு கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னா அந்த கட்டாட்சத்தினாலேயே நமக்கு நல்லது ஏற்படும் அப்படின்னு. பசுர் மனுஷ பட்சிவா ஏத வைஷ்ணவ சம்சிரயாக தேனைவதே பிரயாசந்தி சத்விஷ்ணோ பரமம் பதம். பசுர் மனுஷா பட்சிவா, ஒரு பசுவாகவோ இல்ல மனுஷனோ இல்ல ஒரு பட்சியோ எதுவா இருந்தாலும் ஒரு வைஷ்ணவ சம்சிரயா, ஒரு வைஷ்ணவனாக இருந்திருக்கிற பாகவதனு அடைந்து இருப்பதாக கணக்கு இருந்தது என்று கேட்டா, தேனைவ அந்த பாகவதாரத்திலே சேர்ந்திருக்கிறதுனாலேயே அந்த பாகவத சமாகமத்தினாலேயே தே பிரயாசந்தி சத்விஷ்ணோ பரமம் பதம் என்று தன்னுடைய இடத்தை பரமபதத்தை அவர்கள் அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதனால என்ன அர்த்தம்? அந்த பாகவதாளுடத்துல கணக்கு பாகவதாளுடைய திருமாளிகையில இருக்கும்படியான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டதுனாக்க அவளுடைய அனுகிரகத்தினால நமக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு சசுரூபமான தானும் எம்பெருமானுக்கு அடிமைன்ற ஒரு புத்தி ஏற்பட்டு பகவத் விஷயத்திலே இந்த இதுக்கு சம்சார நிவர்த்திக்கு காரணமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயத்துல மூழும்படியாக செய்து ஒரு சமயத்துல இல்லைன்னா ஒரு சமயத்துல நமக்கு மோட்சம் ஏற்படும்படியான ஒரு நிலை ஏற்படும் என்பதற்காக இதை சொல்லுகின்ற. நான் பிரார்த்தனை பண்றதெல்லாம் என்னன்னா எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இப்படிப்பட்ட பாகவதர்களுடைய திருமாளிகையில ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ எப்படியோ ஒன்னு பறந்தாக்கா போறோம், அவளுடைய கட்டாட்சம் எனக்கு இருந்துன்னா போறும் என்று அதை பிரார்த்தனை பண்றாராம். திருவேங்கடமுடையான் பாசுரத்துல குலசேகர ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற, திருவேங்கட மலையில எதனா ஒன்னாக ஆகணும் என்பதாக. அது முதல்ல சொல்ற அங்க இருக்கிற ஒரு ஒரு இதுல மீனாக பறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. இந்த மீனாக பறக்கணும் அப்படின்னாக்க அந்த சுட்டையில அந்த அந்த ஒரு சொன்னையில பெருமாள் எப்பயானா பெருமாளும் தாயாருமா பெருமாள் அங்க வந்து தீர்த்தாமட எழுவ, அப்ப தீர்த்தாமடினாள்னாக்கா அவளுடைய ஸ்பரிசும் அதுக்கு ஏற்படும், பெருமாளுடைய கட்டாட்சமும் நமக்கு ஏற்படும், அந்த பாக்கியம் திருவேங்கட மலையில ஒரு மீனாக இருந்தா போறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. சரி, மீனா இருக்கிறதுன்றதெல்லாம் அடுத்தது இருந்துட்டு எங்கேனா ஒரு மலையில ஒரு தம்பகமாக இருக்கட்டும்ன்ற, ஒரு மொட்டை மரமா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்படும்ன்றதுக்காக சொல்ற. அங்க படிப்படியா சொல்லிட்டு வர்றார். ஒன்னு ஒன்னா சொல்லிருக்க, ஒரு குருகாக இருந்தா போறோம், பொன்வெட்டில் பிடிப்பேனாக ஆகணும்ன்ற. அந்த பாகவத பெருமாள் இடத்துல வரைச்சே அந்த பெருமாள் அடைக்காய் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றது, வெத்தலை பாக்க சமர்ப்பிக்கிறது, அந்த வெத்தலை பாக்க உமி எடுதும், அந்த வெத்தலை போட்டா உமி எடுதுன்றது இன்னைக்கு இல்ல, அது எந்த காலத்திலயும் இருக்கிறது தான் அது. அது உமியறதுக்கு பெருமாள் உமிஞ்சேர்னாக்கா அதை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு கையில ஒரு பொன்வெட்டில பிடிச்சிட்டு இருக்கிறது, அந்த பொன்வெட்டில் பிடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி. இப்ப கூட பார்த்தோம்னா அந்த கருடோத்சவத்துல அந்த கருட வாகனத்துல எல்லாம் நிறைய பேர் இருப்பா, அதுல ஒருத்தர் கையில ஒரு பொட்டி மாதிரி வச்சுட்டு இருப்பா, அந்த பொட்டியில வெத்தலை பாக்கு அதுல பொன்வெட்டில் பிடிக்கிறது, அது கையில ஒரு வெட்டில ஒன்னு இருக்கும். இது ரெண்டையும் ஒரு உபச்சாரம், அது பெருமாளுக்கு வெத்தலை பாக்கு சமர்ப்பிச்சு அடைக்காய் சமர்ப்பிக்கிறது, வெத்தலை பாக்குன்னு சொல்ல மாட்டா, அடைக்காய் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றது, அதை சமர்ப்பிச்சு அது உமிஞ்சாக்க அதை வாங்கிக்கிறதுக்காக இருக்கக்கூடியதாக பொன்வெட்டிலையும் வச்சுட்டு பெருசா ஒருத்தர் நின்றுட்டு இருப்ப. இது திருவேங்கட மலையில மாத்திரம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில பிரார்த்தனை பண்ற, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று. ஒரு நாம நினைக்கலாம் அச்சேதனமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு, அச்சேதனமா இல்ல, அந்த பெருமாள் தரக்கூட அந்த படியை தாண்டிதான் தரக்கூடும். எப்பவும் அந்த குலசேகரப்படின்னு சொல்றக்கூடிய அந்த இடத்துல பெருமாளை எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், லோகத்தார் திருஷ்டியில அது அச்சேத்தனமா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், அந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர பிரார்த்திக்கிற. அந்த மாதிரி இங்க ஆள வந்தார். நாம் பிரார்த்தனை பண்றது என்னன்னா பகவதாளுடைய திருமாளிகையில ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ இருந்தா கூட போறோம், அதை நீர் அனுகிரகம் பண்ணா போறோம்ன்ற. இங்க பவனேஸ்வஸ்தபி கீட்ட ஜென்மேன்னு பவனேஷன் பவனம்னு சொல்றது, இது சொல்ற, இது எப்பவுமே ஒரு சம்பிரதாயம்.
பெரியவாளுடைய வாசஸ்தலத்துக்கு சொல்லச்சே சுவாமி திருமாளிகைன்னு சொல்லுவோம். அவளே நம்மாத்துக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டமானாக்க அடியேன் குடிசைக்கு எழணும் அப்படின்னு சொல்றது. நம்ம இடத்த சொல்லச்சே அது நீச்சமா சொல்லிக்கிறது. அவர் குடிசையில கூட இருந்திருக்கலாம், அது குடிசையா இருந்தா கூட அது சுவாமி திருமாளிகின்ற வார்த்தையினால சொல்லணும். அந்த வார்த்தைய நம்ம இடத்துக்கு இந்த குடிசைன்னு சொல்லி நம்ம நீச்சமா குறைச்சி சொல்லிக்கணும். இது இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். அந்த மாதிரி பாகவதால் வாசம் பண்ற ஸ்தலம் அது பவனமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எதுவா இருந்தாலும் அது குடிச்சு இருந்தாலும் பவனமா இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் அது பவனம் தான். அது பவனேஸ்வத்வ பிகீட்ட ஜன்னமே. சரி இது போருமா, அப்படி உனக்கு கொடுத்துடுறேன், வேற எதனா வேணுமா அப்படின்னு எனக்கு இது கொடுக்கறதோட மாத்திரம் இல்ல, இதுவும் சரி ஒரு கொஞ்ச நாளைக்கு புழுவா பூச்சியா பாகவதாளுடைய சமாகம் ஏற்படுற மாதிரி பண்ணு, அதுக்கப்புறமா உனக்கு இன்னொன்னு ஒரு இடம் கொடுக்கறேன், உனக்கு வேற எங்கேயான ஒரு இடத்துல பெரிய நீ சதுர்முகனாக இருக்க மாதிரி, பிரம்மாவாக இருக்க மாதிரி, இந்திரனாக இருக்க மாதிரி எல்லாம் கூட அந்த ஜென்மாவும் உனக்கு கொடுக்கறேன் நானு, அது பண்றியா அப்படின்னு வானவே வானா அப்படின்னு கேக்குறேன். இதராசேஷுமாஸ்ம பூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனாம் இதரா வசதேஷு அபாகவத நிவாசேஷு. இதுல பாகவதார்கள் வசிக்கிற இடம் தவிர மீதி பாகவதால் வசிக்காத இடங்களாக இருந்திருக்கிற இடத்துல எனக்கு நீ சதுர்முகனாக இருக்கக்கூடியதான ஒரு சிறந்த ஒரு நிலையை கொடுத்தாலும் கூட நீ பிரம்மாவாக இந்த ஜென்மா முழுக்க நீ இரு. ஆனா இந்த இடத்துல யாரும் பாகவதால் கிடையாது, யாருமே பெருமாளை நினைக்கிறவாள கிடையாது அங்க அப்படின்னா அந்த இடம் எனக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் இதரா வசதேஷும் ஆத்ம பூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மன. எல்லாரும் உத்கிருஷ்டமா இருந்திருக்கிற ஜென்மாவதானே ஆசைப்படுவா, நீ போய் ஒரு புழுவாவும் பூச்சியாவும் போனோம்னு ஆசைப்படுறிய, இது எந்த விதத்துல உனக்கு நியாயம்? நீ சதுர்முகனாக தேவேந்திரனாக போற பிரபுவாக இருந்திருக்கிற பிரம்மாவாக இருந்திருக்க லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கிற சதுர்முகனாக ஆறுதுன்றது இருக்க எவ்வளவு பெரிய விசேஷம். அத்த வானான்னு சொல்லிட்டு இதுக்கு வேணும்னு சொல்றியே, ஒரு புழுவாவும் பூச்சாவும் வேணும்னு ஆசைப்படுறியே, இது என்ன ஞாபகம் அப்படின்னா அந்த ஜென்மம் கூட சதுர்முகாத்மனா ஜென்மாபி மாத்ம பூத்துன்னு சதுர்முக ரூபமாக வரக்கூடிய ஜென்மம் கூட எனக்கு உண்டாமது. சதுர்முகாதி ஜென்மத்துலாம் வந்து லௌகிக்காளுக்கு போனா அது ஸ்லாக்கியமாக இருந்திருக்கலாம், ஆனா எம்பெருமானிடத்துல பக்தி எம்பெருமானுக்கு தாம் அடிமை என்கிற எண்ணத்தோட அந்த அடிமைத்தனத்துல ஒரு ருச்சியோட இருந்திருக்கிற நமக்கு அந்த சதுர்முகனாக இருக்கும் தன்மைன்றது இருக்க அது விசேஷமாக தோணாது. ஆகையால எனக்கு அது வாண்டாம். ஏன்னா ஆசைப்படுறதெல்லாம் பாகவத சமாகமத்தை தான் ஆசைப்படுறேன். பாகவதாளோட கூட இருக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற. தவதாஸ்ய சுகைக சங்கினம் பவனேஸ்வத்வபிகீட ஜன்மமே இதராவசதேஷு மாத்ம பூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனாம் கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருஹே கனக ஸ்ருங்கலயா பிபந்தஹ. தேவபெருமாள் விஷயத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற வரதராஜ பஞ்சாசத்துல இப்ப உன்னை ஜெயில போடுறேன், ஜெயில சௌக்கியமா ஜெயில போட்டா என்ன பண்ணுவாடான்னா மீதி பேர்லாம் இரும்பு செங்கிலியால கட்டுற, உன்னை தங்க செங்கிலியால கட்டுற, நீ ஜெயில இருக்கே அப்படின்னு சொன்னாக்கா இது ஸ்வச்சையா உற்சாகமா தெரிஞ்சின்றிருக்கிற வாளுக்கு ஜெயில தங்க சங்கிலியால கட்டி போட்டா மாத்திரம் அவளுக்கு உற்சாகமா இருக்குமான்னு பிடிக்குமான்னு பிடிக்காது. அந்த மாதிரிதான் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு உற்சாகமா இருந்திருக்கிற வாளுக்கு பாகவதாளுடைய சமாகமம் ஏற்பட்டு அவளோட இருக்கும்படியான ஒரு இடத்துல இருக்கணும். அந்த பாகவதாளுக்கு விரோதியாக இருந்திருக்க பகவத் சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல நாம இருக்கக்கூடாது என்று இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அளவந்தார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.